Assalamu alaikum friends, welcome to Raihana Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈத் vlog தான் பார்க்க போறோம். அதாவது ஈத்காக நான் first day எப்படி ரெடி ஆன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப குட்டி வீடியோ தான். சோ வீடியோவை skip பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். சோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க subscribe பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா subscribe பண்ணிட்டு கூடவே bell icon வரும். அதுல ஆல் அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கும். அதையும் சேர்த்து press பண்ணுங்க. அப்பதான் நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹஜ் பெருநாளுக்கு முதல் நாள் வந்து நான் வீட்ல இருக்கிற பாய், தலகாணி வர பெட் ஷீட், அதுக்கு அப்புறம் வந்து ஸ்கிரீன் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி காய வச்சிட்டேன். அடுத்ததா வந்து வீடு ஃபுல்லா வந்து பெருக்கி சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து மாப் போட்டு சுத்தமா தொடச்சி விட்டாச்சு. இதுதான் என்னோட முதல் வேலை. நான் வந்து ஹஜ் பெருநாளுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வேலை பாத்தீங்கன்னா இதுதான். ஃபர்ஸ்ட் வீட வந்து க்ளீன் பண்ணிரலாம் அப்படினு சொல்லிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. அடுத்ததா இந்த 1 மந்தா பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய வந்து வேலை இருந்துட்டே இருக்கு. ரொம்ப பிஸியா போயிட்டே இருக்கு. எனக்கு சுத்தமா டைமே இல்ல. வீடியோ போடுறதுக்கு கூட டைம் இல்ல. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கிற நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதனால டைம் கிடைக்கிறப்பலாம் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், பண்ணிக்கிட்டும் இருப்பேன். சோ அதனால நான் எதனால பிஸியா இருக்கேன் அப்படிங்கறத கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்ணுவேன். ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்கு, அதை உங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோலயும் சொல்லியிருந்தேன், என்ன அப்படிங்கறத சொல்றேன். ஏன்னா அதை பற்றி கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாக பேசணும், அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஈத் vlog வந்து பார்க்கலாம். இதோட அடுத்த பார்ட்டும் ஒன்று இருக்குது. அதாவது ஈத் அன்னைக்கு நான் வந்து வீடியோ எடுத்துருக்கிறேன், அதுவும் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். இது வந்து ஈதுக்கு முன்னாடி நாள் வந்து என்னெல்லாம் வேலைகள் செஞ்சு வச்சுருந்தேன் அப்படிங்கிறதான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து மாப் போட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இறைச்சாணம் வைக்கிறதுக்கு, பிரியாணி செய்கிறதுக்குலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்படும். அதுக்காக இஞ்சி பூண்டுலாம் உரித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஒரு 2-3 சுற்று விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கல்லுப்பு ஆயில் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். நம்ம வந்து ஆயிலும் கல்லுப்பும் சேர்த்து அரைக்கிறதுனால ரொம்ப நாள் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த கலர் கூட சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். அதுக்காக அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இட்லிக்கு வந்து அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். இந்த வேலைகள் எல்லாத்தையும் நான் காலையிலேயே செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ தான் ஈவினிங்குள்ளே இந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மெஹந்தி போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால எல்லா வேலையும் இப்போ நான் ரொம்ப பரபரப்பாக பார்த்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அம்மா வீட்டிலேருந்து எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வராங்க. இந்த ஹஜ் பெருநாள் வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடலாம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் நான் இங்கே வர சொல்லிட்டேன். நம்ம வந்து நோன்பு பெருநாளுக்கு வந்து அங்கே போயிட்டோம். ஸோ அதனால் அம்மா வீட்டில் எல்லாத்தையும் ஹஜ் பெருநாளுக்கு இங்கே வர சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க எல்லாருமே ஈவினிங் வந்துடுவாங்க. அதனால நான் எல்லா வேலையும் ரொம்ப பரபரப்பாக வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து காலையிலேயே மார்க்கெட் போயிட்டு இறைச்சி வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து சேர்த்துருக்கேன். என்ன மசாலா சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 1.5 கிலோ அளவுக்கு இறைச்சி வாங்கியிருக்கிறோம். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு மூடி ஃப்ரீசரில் வச்சிடுறேன். நாளைக்கு காலையில் நம்ம சீக்கிரமாக எழுந்திரிக்கும் போது எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரைஹானாக்கு வந்து மெஹந்தி போட்டுட்டேன். ரொம்ப அவசரமாக போட்டு விட்டேன். 2 கைக்கும் போடணும், ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டிசைன் போட்டு அவங்க 2 கையும் ஃபில் பண்ணி விட்டுட்டேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஈவினிங், இது எல்லாமே மெஹந்தி போடுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா மதியானத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிட்டேன். எனக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுனால மதியானமே ரைஹானாக்கு வந்து மெஹந்தி போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து ஈவினிங் வந்து டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கடல் பாசி செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடல் பாசி வந்து ஒரு 10 நிமிஷம் தேவையான அளவுக்கு கடல் பாசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன். இந்த கடல் பாசியில் நான் பால் வந்து சேர்க்க போகிறது இல்லை, சும்மா பிளெயினாக தான் செய்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு டே ஈவினிங்கே செஞ்சு வச்சிடலாம், அடுத்த நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இப்போவே வந்து செஞ்சு வச்சுட்டேன். ஒரு சைடு வந்து கடல் பாசி வெந்துட்டுருக்கு, இன்னொரு சைடு வந்து கிரைண்டரில் உளுந்து மாவு போட்டிருக்கேன், அது வந்து அரைஞ்சிட்ருக்கு. இங்கே வந்து கடல் பாசி நல்லா வெந்துருச்சு. தேவையான அளவுக்கு சுகர்லாம் சேர்த்து சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். இது கூட வந்து கொஞ்சமாக ரோஸ் வாட்டரும் ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கிறேன். ப்ளூ கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு பெரிய பிளேட்டில் வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு, அதை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட்டில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சாச்சு. இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்து மூடி வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான், கடல் பாசி வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து தம்பி தம்பி ஒய்ஃபு பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அம்மா அத்தா அப்புறம் தம்பியோட பெரிய பையன் மட்டும் வரல, அங்கே ஊர்லேயே இருந்துட்டாங்க. அவங்க எல்லாரும் வந்து ஊர்லேயே தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு பசியாரத்துக்கு இங்கே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் மறுநாள் காலையில் ஹாஜா போயிட்டு தம்பி பையனை அழைச்சிக்கிட்டாரு. அடுத்தது அம்மாவும் அத்தாவும் 4 பேரும் வந்து சேர்ந்து இங்கே வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன், எக்கச்சக்கமான வேலை. ஒரு சைடு பார்த்திங்கன்னா கிரைண்டரில் மாவு ஓடிட்டுருக்கு, இன்னொரு சைடு ஊர்லேருந்து எல்லோரும் வந்துட்டாங்க. அடுத்து வந்து வந்தவங்க எல்லாருக்கும் டீ போட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளை வந்து இன்னொரு சேனலில் அவங்க சேனலுக்கு வந்து என்னை வந்து வாழ்த்து சொல்லி வீடியோ எடுத்து கேட்டிருந்தாங்க. அவங்க சேனலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் வந்து வாழ்த்து சொல்லி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஷூட் வந்து ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பூ வேற கட்டணும், இந்த மாதிரி நிறைய வேலை இருந்துகிட்டே இருந்துச்சு. இதில் வந்து பசங்களை வேறு சமாளிக்கணும். தம்பியோட பையனும் ரைஹானாவும் சேர்ந்து செம்மையாக வந்து விளாண்டுட்டு அங்கேயும் ஓடிட்டு ரொம்ப வந்து சேட்டை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து சமாளிச்சுட்டு அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலை. இதுக்கடையில் நான் வீடியோ வேறு எடுத்துகிட்ருக்கேன். நானும் எடுத்த ஹாஜா எல்லோரும் சேர்ந்து கலந்து எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ ரைஹானாவையும் தம்பி பையனையும் பாருங்கள், 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ சேட்டை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு வந்து கிரைண்டரில் இப்போவும் வந்து மாவு ஓடிட்டுருக்கு. நான் வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீடியோ கேட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து சென்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து பூ கட்டிகிட்ருக்கோம். ஒரு சைடு வந்து மாவு அரைஞ்சிட்ருக்கு, இன்னொரு சைடு நானும் என் தம்பி ஒய்ஃபும் சேர்ந்து பூ கட்டிகிட்ருக்கோம். அடுத்து ஒரு வழியாக பார்த்திங்கன்னா பூ கட்டி முடிச்சாச்சு. இட்லி மாவும் அரைச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கும்போது தம்பி ஒரு சைடு வந்து பராட்டாவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டாரு. ஸோ பராட்டா மாவும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பசியாறிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்காக இப்போ ரெடி ஆகிட்ருக்கோம். தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுட்டு மல்லி புதினாலாம் கட் பண்ணி வச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை உரிச்சிட்டு இருக்கும் போதே கத்தி வந்து உடஞ்சி போச்சு. ஸோ அதனால் வேறு ஒரு கத்தி எடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து ரைஹானா தான் இப்போ எடுத்துகிட்ருக்காங்க. இது வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது வாங்கி ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இத்தனை கத்தி எடுத்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் தான் வந்து இந்த கத்தி நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் உடஞ்சி போயிடுது. ஸோ அதனால் இது யாரும் வாங்க வேணாம், என்னை பொறுத்த வரைக்கும் வாங்க வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த கத்தி பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஹார்டான வெஜிடபிள் ஏதாவது கட் பண்ணோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாகவே உடஞ்சி போயிடுது. அதனால் என்ன கேட்டிங்கன்னா இந்த கத்தி வாங்காமல் இருக்கிறதே நல்லது. ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இன்ஷால்லா பெருனா விளாக் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பெருனா அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோஸ் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன், அதையும் பாருங்கள். மறந்துடாமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவசரமாக பேசியிருப்பேன். டைமே இல்லை சுத்தமாக, அதனால் அவசரமாக பேசியிருப்பேன். ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்காக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.